sutam devam vamsa chanura mardanam devaki paramanandam krishnam vande jagat gurum. ಶ್ರೀಮತ್ ಕೃಷ್ಣ ಸಮಾಹ್ವಾಯ ನಮೋ ಯಾಮನ ಸೂನವೇ ಯತ್ ಕಟಾಕ್ಷೈಕ ಲಕ್ಷ್ಯಾನಾಂ ಸುಲಭಃ ಶ್ರೀಧರಸ್ಸದ. ವೃತ್ರಾಸುರನುಡೆಯ ಮುರ್ಪಿರವಿ என்பது எப்படி ஏற்பட்டது என்பதை பாகவதத்திலே சுகாச்சாரியர் பரீட்சித்து மன்னனுக்கு உபதேசம் செய்து கொண்டு வருகிறார். சித்திரகேது என்பவன் பிள்ளை பாசத்தினாலே பீடிக்கப்பட்டான். அவனுக்கு நாரதரும் அங்கிரசரும் சமாதானம் செய்தார்கள் என்பதை கடைசியாக அனுபவித்திருக்கிறோம். நாராயண உபநிஷத்தை அவனுக்கு உபதேசம் செய்தார்கள். நாராயண உபநிஷத்தினுடைய மகிமையினாலே அவனும் பிள்ளை பாசத்திலிருந்து விடுபட்டு நாராயண பக்தியிலே திளைத்தவனாக அவன் இருந்தான். இப்போ நாரதர் பார்த்து, நீ உனக்கு நாராயண உபதேசம் செய்தாச்சு, உபநிஷத்தை உபதேசம் செய்து ஆகிவிட்டது, இப்பொழுது இந்த பிள்ளைக்கு நான் உயிர் கொடுக்கிறேன், இனிமே இந்த பிள்ளையோடு நீ எத்தனை வருஷம் ஆனந்தமாக இருக்கணும்னு நினைக்கிறாயோ அத்தனை வருஷம் இருப்பாய் அப்படின்னு அந்த பிள்ளைக்கு நாரதர் தன்னுடைய தவ வலிமையினாலே உயிர் கொடுத்தார். இப்போ அந்த பிள்ளை எழுந்து நின்று நாரதரை பார்த்து பேசத் தொடங்கியது. நாரதரே, எனக்கு எதற்காக உயிர் கொடுத்தீர்? என்னவோ நான் என்னுடைய தகப்பனாரோட கூடி மகிழ்ந்து வாழப்போகிறேன் என்கிற எண்ணத்தோடு கொடுத்தீரா? கிடையாது. இவர் எனக்கு இந்த ஜென்மத்தில் உடல் கொடுத்தவர், அவ்வளவே. முந்தின ஜென்மத்தில் இவரோடும் எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இனிமே வரப்போகிற ஜென்மத்திலேயும் இவரோடு எனக்கு எந்த சம்பந்தமும் இருக்கப் போவதில்லை. அப்படி இருக்கும் பொழுது எதற்காக நான் இவரோடு மறுபடியும் கூடியிருக்க வேண்டும்? தேவனோ மனுஷனோ விலங்கோ தாவரமோ, நான் இதுவரைக்கும் எத்தனை பிறவி எடுத்திருக்கிறேனோ அத்தனை பிறவிகளை எல்லாத்திலையும் இவரோடு எனக்கு ஏதாவது ஒரு பிறவியிலையாவது சம்பந்தம் ஏற்பட்டிருக்குமா? அதனால் இவரோடு நான் வாழ விரும்பவில்லை. இவரோடு இருப்பது எனக்கு மகிழ்ச்சியை தராது. அதனால் மறுபடியும் என்னுடைய உடலிலிருந்து ஆத்மாவை பிரித்து எடுத்துவிடும். நான் நாராயணனுடைய திருவடிகளிலே இளைப்பார விரும்புகிறேன். என்னை மறுபடியும் இந்த பிரகிருதி சம்பந்தத்திலே நீர் புகுத்திவிடாதே, இருக்க வேணும் என்று வேண்டியதாம். தங்கம் அப்படிங்கிறது ஸ்வர்ணம். அந்த ஸ்வர்ணம் அப்படிங்கிறது நாம் எத்தனை வருஷம் இருக்கிறோமோ அதை விட அதிகமான காலம் அந்த ஸ்வர்ணம் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் அதுக்கு யாரிடத்துலையாவது பற்று அப்படிங்கிறது ஏற்படுமா? யாரிடத்துல பணம் கொடுக்கறது வரைக்கும் இவரிடத்துல இருக்கும். நாம் பணம் கொடுத்து வாங்கியாச்சுன்னா அடுத்து அந்த சொத்து நம்மோடு வந்துவிடும். நாம் யாருக்காவது கொடுக்கறது வரைக்கும் நம்மிடத்துல இருக்கும். நம்ம விட அதிகமாக தங்கம் ஸ்வர்ணம் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் அந்த ஸ்வர்ணத்துக்கு எதனிடத்திலேயாவது பற்று அப்படிங்கிறது ஏற்பட்டதா? இல்லை. அதை போல நாமும் இருக்க வேண்டும். எவனுக்கு எப்பொருளோடு எத்தனை காலம் தொடர்பு உள்ளதோ அத்தனை காலம்தான் அவனுக்கு அப்பொருளோடு தொடர்பு என்பது தன்னுடையது என்கிற எண்ணம் ஏற்படும். அதுக்கு மேலே அது தன்னுடையது அப்படிங்கிற எண்ணம் ஏற்படுவது என்பது கூடாது. அதே போல இவருக்கு நான், அந்த குழந்தை சொல்கிறது, இவருக்கு நான் எத்தனை காலம் தன்னுடையது அப்படின்னு இருந்தேன்னா இந்த 1.5 வருஷம். அத்தோட இனிமே இந்த பொருள் அவருடையது அல்ல, நான் வேறொருத்தருக்கு சொந்தமானவன், என்னை எப்படி இவர் உரிமை கொண்டாடலாம்? அதனால் மறுபடியும் எனக்கு உயிர் கொடுத்தது என்பது தகாது என்று அந்த குழந்தை அவ்வளவழகாக தானும் பேசியதாம். அதனால் நான் எக்காலத்திலேயும் யாரோடும் எவ்விதத்திலும் ஒட்டற்றவனாக நான் இருக்க வேண்டும். தனித்து இருப்பவன் இந்த உடல் அப்படிங்கிறது எனக்கு தேவையில்லை என்று அந்த குழந்தை பேசிட்டான். எவ்வளவு அழகாக அந்த குழந்தை பேசுறது பாருங்கோ. அந்த குழந்தையினுடைய அழகிய மொழிகளை கேட்ட நாரதர் அங்கிரசு
அங்கு இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஆச்சரியப்பட்டார்கள். அந்த குழந்தையும் அப்பொழுதே நாராயணனுடைய திருவடியை தானும் அடைந்தது. சித்திரகேது அவனும் நாராயண உபனிஷத்தினுடைய மகிமையினால நாராயண பக்தியிலே திளைத்தவனாக தானும் இருந்தான். எப்போதும் நாராயண பக்தியிலேயே ஈடுபட்டவனாக இருந்தான். ஓரொரு நாளும் நாராயண உபனிஷத்தை அவன் எப்போதும் ஓதிக்கொண்டு இருக்கிறான். பூமிக்கு கீழே கீழே இருக்கக்கூடிய லோகங்கள்லாம் நாம் பார்த்தோம் இல்லையா? பூமிக்கு மேலே 6 லோகம், பூமிக்கு கீழே 7 லோகங்கள். நாம் இருப்பது நடுப்பகுதி பூமி. பூமிக்கு மேலே 6 லோகங்கள், புவலோகம், சுபலோகம், மமலோகம், ஜனலோகம், தபலோகம், சத்தியலோகம். அதே போல் பூமிக்கு கீழே அதள, விதள, சுதள, மகாதள, ரசாதள, தராதள, பாத்தாள லோகங்கள். இந்த பாத்தாள லோகத்துக்கு கீழே ஆதிசேஷன் அனந்தன் என்பவர் 1000 பணாமண்டலங்களோட அனைத்து லோகங்களையும் தாங்கிக் கொண்டு இருக்கிறார். அவரையே நேரே தரிசித்தானாம் சித்திரகேது. அவரை நேரே தரிசித்தான், அவருடைய அனுக்கிரகத்தை பெற்றான். இப்போ அவன் ஆகாச மார்க்கமாக வந்து கொண்டு இருக்கிறான். அப்படி வந்து கொண்டு இருக்கும் பொழுது கைலாயத்திலே ருத்ரமூர்த்தியும் பார்வதி தேவியும் கூடியிருப்பதை அவன் கண்டான். அவன் பார்த்து இவர்கள் இருவரும் இப்படி ஸ்திரீ லோலனாக இவர் இருக்கிறாரே என்று அவரை பார்த்து சிரித்தானாம். அதை கண்ட பார்வதி தேவி, இவனுக்கு இவ்வளவு அகங்காரமா இந்த சித்திரகேதுவுக்கு, அதனால் சித்திரகேதுவுக்கு நான் ஒரு சாபத்தை தருகிறேன் அப்படின்னு பார்வதி தேவி சித்திரகேதுவுக்கு ஒரு சாபத்தை கொடுத்தாள். நீ அசுரனாக பிறப்பாய் என்று சாபத்தை கொடுத்தாளாம். ருத்ரமூர்த்தி பார்த்து, நாம் அத்தனை பேரும் பகவத் பக்தியிலேயே ஈடுபட்டு இருக்க வேணும், ஆனால் நாம் அப்படி இல்லாமல் இருந்தோம், அதனால் எனக்கு கோபம் ஏற்படவில்லை. ஆனால் பார்வதி, நீ அதற்காக கோபத்தை வசப்படுத்தி அதனால் அவனுக்கு சாபத்தை கொடுத்து விட்டாயே. நாராயண பக்தியில் திளைத்து இருப்பவர் அவர். இருந்தாலும் நீ கொடுத்த சாபத்துக்கு பிரதிசாபம் கொடுப்பதற்கு அவருக்கு சக்தி இருப்பினும் திருமாலிடத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய பக்தியின் மிகுதியினால உனக்கு அவன் சாபம் கொடுக்க போவதில்லை, என்னே திருமால் அடியார்களுடைய ஏற்றம் என்று ருத்ரமூர்த்தி பார்வதிக்கு சொல்ல, இப்போ பார்வதி தேவி அவள் சாபம் கொடுத்தாள். அதனால் சாபவசத்தினால சித்திரகேது என்பவன் விருத்ராசுரனாக பிறந்தான். ஆனால் அசுரனாக பிறந்தாலும் திருமாலிடத்தில் பக்தியோடு அவன் இருந்தபடியினாலே, அசுரனாக பிறந்தாலும் திருமாலிடத்தில் கொண்ட பக்தி மட்டும் அவனிடத்திலிருந்து விலகவே இல்லை. அதனால் இந்திரன் விருத்ராசுரனை கொல்லுவதற்காக அந்த வஜ்ராயுதத்தை எடுக்கும் பொழுது, வஜ்ராயுதத்தினால் என்னை வேகமாக அடித்து என்னை வீழ்த்துவாய், நான் இப்பொழுதே திருமால் திருவடியை அடையப் போகிறேன் என்று சொன்னானாம். இந்த சரித்திரங்கள்லாம் எதுக்காக நாம் பார்த்துட்டு வரோம்னா, விருத்ராசுரனை இந்திரன் வதம் பண்ணும்போது விருத்ராசுரன் நாராயண பக்தியில் ஈடுபட்டவனாக இருந்தான். அதனால் பரீட்சித்து கேட்டான், எப்படி அசுர பிறவி எடுத்தாலும் நாராயணனிடத்தில் இவனுக்கு பக்தி எப்படி ஏற்பட்டது அப்படின்னு கேட்க, அதுக்காக இந்த சித்திரகேதுனுடைய சரித்திரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். அதனால் நாராயண பக்தனாக இருக்கக்கூடிய சித்திரகேதுவுக்கு பார்வதி தேவி அசுரனாக போவாய் என்று சாபத்தை கொடுத்தாள். அசுரனாக பிறந்தாலும் விருத்ராசுரனாக பிறந்தாலும் திருமாலிடத்தில் அவனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பக்தி மட்டும் அவனிடத்திலிருந்து மாறவே இல்லை, என்னே பகவானுடைய அடியார்களுடைய பெருமை என்று அதை சொல்லி, இப்படிப்பட்ட மங்களமான இந்திரனுடைய விருத்ராசுர வதத்தையும் விருத்ராசுரனுடைய பூர்வ சரித்திரத்தையும் யாரொருத்தர்கள் சொல்லுகிறார்களோ, கேட்கிறார்களோ, நடத்துகிறார்களோ, அவர்கள் அனைவருக்கும் மேலே மேலே மங்களம் என்பது பெருகும். இதிகாசம் இமம் புண்ணியம் சித்திரகேதோர் மகாத்மனஹா மகாத்மியம் விஷ்ணு பக்தானாம் ஸ்ருத்வா பந்தாது விமுச்சியதே. சித்திரகேதுவனுடைய இந்த புண்ணியமான இச்சரித்தம் அவனுடைய கதை மட்டுமல்ல, அனைத்து திருமால் அடியார்கள் விஷ்ணு பக்தர்களுடைய பெருமையை கூறுவது
இந்த கதையை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவனுக்கு பிறப்பு இறப்பு அப்படிங்கிற கர்ம தளை அந்த பந்தம் அதில் இருந்தும் அவன் விடுபட்டு விடுகிறான். ஜெய் ஏதத்து பிராதருத்தாய ஸ்ரத்தையா வாக்கியத்தை படையத்து இதிகாசம் ஹரிம் ஸ்மிருத்வா சயாதி பரமாம் கதிம். விடியற்காலையில் எழுந்து பகவானிடத்தில் ஈடுபட்ட ஒரு மனதோடு பகவானை சிந்தித்து கொண்டு யார் இந்த கதையை கேட்கிறார்களோ படிக்கிறார்களோ சொல்லுகிறார்களோ அவர்கள் அனைவரும் உயர்ந்த நிலையைத்தானும் பெறுகிறார்கள் என்று சொன்னார். அதுக்கு அடுத்து திதியினுடைய பிள்ளைகள், அந்த திதியினுடைய பிள்ளைகள் மருத்கணங்கள் அப்படின்னு பெயர். 49 மருத்கணங்கள், அவர்களுடைய சரித்திரத்தை சொல்ல தொடங்குகிறார். திதி அதிதி இருவருமே கஷ்யப பிரஜாபதியினுடைய பத்தினிகள். கிளையே கஷ்யபருடைய 13 பத்தினிகள் யாரார் என்பதை பார்த்திருக்கிறோம். அதில் ஒருத்திக்கு அதிதி என்று பெயர், அதில் ஒருத்திக்கு திதி என்று பெயர். அதிதியினுடைய பிள்ளைகள்தான் ஆதித்யர்கள், அவர்களுக்குத்தான் தேவர்கள் அப்படின்னு பெயர். திதியினுடைய பிள்ளைகள் அவர்கள் அசுரர்கள். அதில் மூத்தவன் ஹிரண்யாக்ஷன், ஹிரண்யகசிபு. அதில் ஹிரண்யாக்ஷனை பகவான் வராகவதாரம் செய்து முடித்தார். அதே போல் ஹிரண்யகசிபுவை பகவான் சிங்கப்பெருமாளாக நரசிம்மாவதாரம் செய்து முடித்தார். அந்த நரசிம்மாவதார சரித்திரத்தை 7வது ஸ்கந்தத்திலே வைக்கிறார். நடுவில் இந்த திதி அவள் பார்த்து வருத்தப்பட்டாளாம், எனக்கு 2 பிள்ளைகள் பிறந்தார்கள், ஆனால் இருவரும் பகவானாலே வதம் செய்யப்பட்டார்கள், ஆனால் அதிதியினுடைய பிள்ளைகள் மட்டும் ராஜ்யத்தை அனுபவித்து கொண்டு சுகபோகத்தை அவர்கள் பெறுகிறார்களே, நமக்கும் ஒரு பிள்ளை பிறந்து அவன் தேவேந்திரனை ஜெயிக்கக்கூடியவனாக இருக்க வேணும் என்று அவள் ஆசைப்பட்டாள். தன்னுடைய பர்த்தாவினிடத்தில் வேண்டினார், என்னுடைய சகோதரியினுடைய பிள்ளைகள் அவர்கள் மட்டும் ராஜ்ய பதவியை பெறுகிறார்கள், ஆனால் என்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த பாக்கியம் இல்லையே, அதனால் எனக்கு ஒரு பிள்ளை பிறந்து அவன் இந்திரனை ஜெயிப்பவனாக இருக்க வேணும், தேவரீர் அனுகிரகம் செய்ய வேணும் என்று பர்த்தாவுக்கு பணிவிடை செய்து அவரோடு தானும் சேர்ந்தார். இப்போ அவ கர்ப்பம் தரித்தாள். அவரிடத்துல பர்த்தாவினிடத்தில் பிரார்த்திக்கிறார், இந்த பிள்ளை தேவேந்திரனை ஜெயிக்கக்கூடிய ஒரு பிள்ளையாக வர வேண்டும், அதற்கு நான் என்ன செய்ய வேணும் அப்படின்னு கேட்டார். தேவேந்திரனை ஜெயிக்கக்கூடிய ஒரு பிள்ளை உனக்கு கிடைக்கணும்னா 1000 வருடங்கள் நீ இந்த கர்ப்பத்தை உன்னுடைய வயிற்றிலே சுமக்க வேண்டும். 1000 வருடங்கள் சுமந்தா மட்டும் காணாது, திருமாலிடத்தில் அதீத பக்தியோடு நீ இந்த 1000 வருடங்கள் இருக்க வேண்டும். தவ வாழ்க்கையை மேற்கொண்டு அதை வழிநடத்தி செல்பவளாக உன்னுடைய வாழ்க்கைங்கிறது இருக்க வேண்டும். இந்த சமயத்தில் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, எப்படியெல்லாம் இருக்க வேணும் அப்படிங்கிறத சொல்லுகிறார். ந ஹிம்சியாத்து பூத ஜாத்தானி, ந ஷபேத்து நான்ருத்தம் வதேத்து, ந சிந்தியாத்து நகரோமாணி, ந ஸ்பிருஷேத்து எது அமங்கலம். இந்த 1000 வருஷம் எந்த ஜீவராசிக்கும், உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஜீவராசிகளுக்கும் மனதாலேயோ உடலாலேயோ வாக்காலேயோ அவர்களுக்கு தீமை செய்வது என்பது கூடாது. ந ஷபேன், யாருக்கும் சாபத்தை கொடுப்பது என்பதை நீ செய்யாதே. ந அனுர்தம் வதேத், ஒரு காலம் பொய் பேசி விடாதே. எப்போதுமே பொய் பேசுவது என்பது கூடாது. அதுலேயும் கர்ப்பம் தரித்திருக்கக்கூடிய காலத்தில் மறந்தும் கூட நீ பொய் பேசிவிடுவது என்பது கூடாது. ந சிந்தியாத்து நக ரோமாணி, நகங்களை வெட்டுவதோ அல்லது முடிகளை வெட்டுவதோ கர்ப்ப காலத்திலே செய்யாதே. ந ஸ்பிருஷேத்து எது அமங்கலம், பவித்திரமல்லாத தூய்மையற்றதான எலும்பு முதலானவற்றை ஒரு காலம் தொட்டுவிடாதே. நாப்சுஸ் நாயாத் ந குப்பியேத, ந சம்பாஷே துர்ஜனைகி, ந வசீத்து அதௌதவாசா,
சஜ்ரம் ச வித்ருதாம் கொச்சித்து தடாகத்தில் முழுகி நன்னா தடாகம் அதாவது ஒரு குளத்தில் குதித்து நீராடுவது என்பதை செய்யாதே. தீயோரோடு இணக்கம் கொள்ளுவது என்பது ஒரு காலம் கூடாது. அழுக்கு உடை அதை உடுத்து இருப்பது ஒரு காலம் செய்வது கூடாது. பர்த்தா அவரை தவிர மற்றவர்கள் சூடிய மாலையை தான் சூடுவது என்பது ஒரு காலம் கூடாது. நான் உச்சிஷ்டா சிருஷ்ட சலிலா நீராடாமல் வெளியிலே செல்லுவது என்பது கூடாது. அங்கே கூடாது கூடாதுன்னா நாமளும் அதை போல் இருக்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம். கர்ப்பம் தரித்த காலத்தில் இப்படியெல்லாம் நாம் இருக்கக்கூடாது. நீராடாமல் அசுத்தமான உடலோடே வெளியிலே செல்லுவது என்பது கூடாது. சந்தியாயாம் சந்தியாயாம் முக்தமூர்த்தஜா சந்தியா வேளையில் விரித்த குழலோடே வெளியிலே செல்லுவது என்பது கூடாது. இது போன்ற காரியத்தை செய்யாமல் பகவத் பக்தியிலேயே எப்போதும் ஈடுபட்டு இருக்க வேண்டும். கண்ணனை பற்றி கேட்க வேண்டும், ராமனை பற்றி கேட்க வேண்டும். பகவத் சிந்தனையிலேயே நாமும் ஈடுபட்டு இருக்க வேண்டும். கர்ப்ப காலத்தில் பகவானை பற்றி நாம் கேட்டு கொண்டு இருந்தால் பிறக்கக்கூடிய பிள்ளைக்கும் பகவத் பக்தியோடு அந்த பிள்ளையும் வாய்ப்பன் கிடைப்பன். அதனால் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீராமாயணம் முதலான பகவானுடைய சரித்திரங்களை எப்போதும் கேட்டுக்கொண்டு இருக்க வேணும். இது எல்லாத்தையும் உபதேசம் பண்ணி நாராயண பக்தியோடு நீ இருந்தால் எத்தனை வருஷம் 1000 வருஷம் இதை போல் நீ இருந்தால் உனக்கு பிறக்கக்கூடிய பிள்ளை இந்திரனை ஜெயிப்பவனாக ஆகிவிடுவான் என்று பர்த்தா கஷ்யப பிரஜாபதி அவளை ஆசீர்வாதம் பண்ணினாள். அதே போல திதி அவ தனியாக ஆசிரமம் அமைத்தாள். கருவுற்ற காலத்தில் திருமாலிடத்தில் பக்தியோடு என்னென்ன நிஷ்டையின்படி இருக்க வேணும் என்பதை சிரமேற்கொண்டு அதன்படியே வாழ்ந்து வருகிறாள். 1 வருஷம் இல்லை, 10 வருஷமாச்சு, 100 வருஷமாச்சு, 1000 வருடங்கள் அதை போல வாழ வேண்டும். கிட்டத்தட்ட 990 வருடங்கள் அதை போல அனுஷ்டானத்தை சற்றும் குறைக்காமல் அவள் வாழ்ந்து வந்தாள். தேவேந்திரன் பார்த்து நடுநடுங்கி போனான். இன்னும் கொஞ்ச நாளில் இவளுடைய விரதம் பூர்த்தி ஆயிடுத்துன்னா என்னை ஜெயிக்கக்கூடிய ஒரு பிள்ளை பிறந்து விடுவனே, என்ன செய்வது? தேவேந்திரன் பார்த்து அவன் தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொண்டு ஒரு பிரம்மச்சாரியனுடைய உருவத்தை எடுத்துக்கொண்டு அந்தணனுடைய வேடத்தை எடுத்துக்கொண்டு இந்த திதிக்கு பணிவிடை செய்பவன் போல அந்த ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்தான். வந்திருக்கிறது யாருன்னு தெரியாது, ஆனால் தன்னுடைய ஆசிரமத்தில் தனக்கு பணிவிடை செய்கிறார் போலே அவனை ஏற்றுக்கொண்டாள். அங்கே ஆசிரமத்தில் திருமாலை பூஜிப்பதற்கு வேண்டிய புஷ்பங்களை பறித்து கொடுப்பது அவளால் சென்று குனிந்து பொறுக்க முடியாது இல்லையா, அதனால் இது எல்லாத்தையும் எடுத்து கொடுப்பது இப்படி அவளுக்கு பணிவிடை புரிந்தான். சமயம் பார்த்து உள்ளே இருக்கக்கூடிய குழந்தையை கொன்றுவிட வேண்டும் என்று இந்திரன் எதிர்பார்த்து கொண்டு இருந்தான். 990 வருடங்கள் அந்த தித்தியினுடைய ஆசிரமத்தில் இருந்து ஏதாவது ஒரு அனுஷ்டான குறைவு ஏற்பட்டால் அதையே காரணமாக கொண்டு உள்ளே புகுந்து கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தையை அழித்து விடலாம் என்கிற எண்ணத்தோடு இந்திரன் இருந்தான். 1000 வருடம் அந்த அனுஷ்டானத்தை அவர் நிறைவேற்ற வேண்டும். 990 வருடங்கள் சரியாக அனுஷ்டித்தாள், பிற்பாடு ஒரு தவறிழைத்து விட்டாள். அதையே காரணமாக கொண்டு அவளுடைய கர்ப்பத்துக்குள்ளே இந்திரன் புகுந்தான். அந்த குழந்தையை அழித்து விட வேண்டும் என்பதற்காக உள்ளே புகுந்தான். என்ன நடந்தது? இந்திரன் எப்படி அழித்தான்? அந்த குழந்தை மாண்டதா? நாளைய தினம் நாமும் சந்திப்போம்.